ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அண்ட் ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி, எக் கீமா. இது வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக் கீமா பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வேக வச்ச முட்டை தான். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அது உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. வெந்ததும் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. நீங்கள் வந்து குழந்தண்ணி ஊற்றியும் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்து பீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த வேக வச்ச முட்டையை நல்லா துருவிக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நல்லா துருவிக்கலாம். துருவிட்டு சைடில் வச்சிடலாம். அடுத்து எக் கீமா பண்ணுறதுக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நெய் இல்லாட்டி எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். இப்படி வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேனை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. இது ஒரு 2 டைம் ஊட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா ஓட்டி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கி விடுங்க. வதங்கினதும் இதில் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதில் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், ஃப்ளேவருக்காக 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா ஸ்மூத் ஆகணும், அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகி ஃபுல்லாக வெந்து அதோட ஜூஸ் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். நம்ம உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் வேணுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை உப்பு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் வந்து அப்படியே லைட்டாக திரிஞ்சு வரும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் ஆகட்டும். எக் கீமாவோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த கிரேவியில் எக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். இது வந்து நிஜமாகவே சப்பாத்தி இல்லை தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் எக் கீமா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.